சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஏமன் நாட்டைச் சேர்ந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஆளில்லா விமான தாக்குதலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஏமன் அரசுக்கு உதவி புரிவதன் காரணமாக ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது சவுதி அரேபியாவின் எண்ணெய் சார்ந்த கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். தற்போதும் ரியாத் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து சவுதி எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த தாக்குதல் மிகவும் கோழைத்தனமானது என்றும் தாக்குதலின் காரணமாக ஏற்பட்ட தீ முற்றிலும் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹூதி கிளர்ச்சியாளர்களின் இந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பொருளாதாரத்திற்கு சேதம் விளைவிக்கும் இத்தகைய நடவடிக்கைகளை அமெரிக்கா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் கூறியுள்ளது.